காந்தம் ஆங்கிலத்தில் மேக்னட் என்று கூறுவார்கள். இதனுடைய ஜியாலஜிக்கல் நேம் மேக்னடைட் ஆகும். இது இரும்பினுடைய ஒரு ஆக்சைடு நிலையாகும். ஃபெரிக் ஆக்சைடு என்பது இதன் ஐயுபிஎஸ்சி பெயராகும். மேக்னட் ஆனது உலகில், அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு தாது ஆகும். இது இரும்பின் ஒரு தாதுவாகவும் கருதப்படுகிறது. காந்தத்தன்மையுடைய கற்களை லோடஸ்டோன் என்று கூறுகிறார்கள். முதன் முதலாக மனிதர்கள் இந்த கற்களையே காந்தமாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள். காந்தமானது சிறிய உயிரிகளாகிய பாக்டீரியாவிலிருந்து மனிதர்கள் வரை எல்லாவற்றிலும் காணப்படுகின்ற ஒரு தாதுவாகும். இது மனிதர்களில் லாங் டைம் மெமரி என்று சொல்லக்கூடிய நீண்ட நாள் ஞாபக சக்தி திறனுக்கு காரணமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள் காந்தத்தை வைத்து பல மருந்துகள் செய்துள்ளார்கள். பூமி பந்தில் 9% அளவிற்கு காணப்படுகின்ற காந்தத்தினுடைய உறுதிநிலை 1377°C ஆகும். இதனுடைய கொதிநிலை 3414°C ஆகும். காந்தமானது மிகுதியான அளவு கலிபோர்னிய கடற்கரையிலும் நியூசிலாந்தினுடைய கடற்கரை பகுதியிலும் கிடைக்கின்றது. இதனை அவர்கள் பிளாக் சாண்ட் என்று கூறுகிறார்கள். இனி காந்தத்தினுடைய சுத்தியை காண்போம். காந்தம் சுத்தி. தேவையான பொருட்கள்: காந்தத்தோல், கொள்ளுக்குடிநீர், சிரட்டைக்கறி மற்றும் விறகு. தேவையான கருவிகள்: மண்சட்டி அல்லது இரும்பு சட்டி, துருத்தி, நீளமான கரண்டி அல்லது சட்டுவம், முகமூடி, இடுக்கி மற்றும் தீப்பெட்டி. முறை: பழுக்க காய்ச்சி துவைத்தல். செய்முறை: முதலில் காந்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்ளினை முறைப்படி குடிநீராக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்குடிநீரை ஒரு மண்சட்டியில் ஊற்றி வைக்க வேண்டும். காந்த துண்டுகளை உலையினுள் நேரடியாக இட்டு பழுக்கும் வண்ணம் ஊத வேண்டும். பழுத்த நிலையில் உள்ள காந்த துண்டுகளை இடுக்கியால் எடுத்து கொள்ளு குடிநீரினுள் போட வேண்டும். இவ்விதம் 21 செய்ய வேண்டும். பின் காந்தத்தினை நீரில் கழுவ வேண்டும். இதுவே காந்தத்தின் சுத்தியாகும். சுத்தித்த காந்தம். சுத்தித்த காந்தத்தின் பண்புகள்: நிறம் சற்று கருத்திருக்கும், அரைக்கும் போது சிவக்கும், எடை சற்று குறைந்திருக்கும், எளிதில் நொறுங்கக்கூடியது. இயல்பான காந்தத்தின் பண்புகள் சற்று மாறியிருக்கும், பருமனில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. கவனத்தில் கொள்ள வேண்டியவை: 7 ஊசி பிடிக்கும் காந்த கற்களை எடுப்பது நன்று. நூல்களில் குறிப்பிட்டுள்ளபடி 21 கொள்ளு குடிநீரில் துவைக்கவும். ஒவ்வொரு முறையும் புதிதாக கொள்ளு குடிநீரை ஊற்றல் நன்று. அதிதூல நோய்க்கு காந்தம் கொண்டு மருந்து செய்யும் போது இச்சுத்தி முறையை உபயோகித்தல் உத்தமமானது. காந்த சுற்றி முற்றிற்று.